நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ரெடிமேட்ஸ் வழங்கும் குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம எனக்கு கேட்டிஸ் நகர் பகுதியில் உள்ள நிறைய வீடுகளுக்கு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போ ஒரு நேயர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க எல்லாரும் குழுவை பற்றி நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சிந்துஜா. என்ன பண்ணுறீங்க? நான் எம்பிஏ பண்ணுறேன். எம்பிஏ பண்ணுறேன். குழு நம்ம வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? 6 வருஷமா. 6 வருஷமா. நீங்கள் இந்த வருஷம் என்ன ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அதாவது இஷ்டப்பட்டு வச்சதுன்னு எது சொல்லலாம்? சிவன் காயின் கலெக்ஷன், ஸ்டாம்ப் கலெக்ஷன், எல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. லதா. என்ன பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வருது ரொம்ப திருப்தியா இருக்கு. கொஞ்சம் நல்ல எல்லாரும் வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் இருக்கு. முன்னேற்றம் மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தங்கம். சங்கரபாண்டியன், எங்க வீட்டு பக்கத்து வீடுக்காரங்க. வித்தியாசமா ஸ்டாம்ப் கலெக்ஷன், இந்த காயின்ஸ் கலெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. இது மற்ற குழுக்கள்ல இல்லாதது, குறிப்பிடத்தக்க இதா வச்சிருக்கனால இது ஒரு பாராட்டு. ஆமா. ஓகேம்மா, இந்த மாதிரி சாயந்தர நேரம் இப்படி எல்லா அக்கம் பக்கத்தில் எல்லாருமே சேர்ந்து இந்த நவராத்திரியை பெண்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறது. அதாவது இந்த வாட்டம் வந்து நிறைய ஆண்களும் கலந்துக்கிட்டாங்க இல்லையா? நாங்கள் நிறைய வீடுகளில் பார்க்குறோம், ஆண்கள் தான் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு பெண்களாகிய நமக்கு அது பெருமையான விஷயம் தானே. ஸோ இதே மாதிரி பல வருடங்கள் தொடர்ந்து இந்த நவராத்திரியை நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சோனா ரெடிமேட்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக வாங்கிக்கோங்கம்மா. ஓகே, சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு? ரொம்ப தேங்க்ஸ் மயூர் டிவிக்கு, ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வருடமும் நாங்கள் இதே மாதிரி சோனா ரெடிமேட்ஸின் உதவியோடும் மயூர் டிவியின் உதவியோடும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.